கொண்டால் பாவத்தோட தமிழ் ரிலீஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய தவம், ஒரு 20 வருஷ தவம்னு சொல்லலாம். நீங்கள் தாய்மொழிமுள்ள வெறி இருக்குதோ இல்லோ பற்று இருக்கணும் கண்டிப்பாக. எனக்கு அந்த பற்று அதிகமாக உண்டு. எனக்கு தமிழ் மொழி மேலே நிறைய பற்று உண்டு. இப்போ ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, எனக்கு வேண்டிய பேரை நான் தான் போய் வாங்குவோம். ஐயோ இந்த கடைக்கு நான் ஒயின் ஷாப் மற்றவங்க மாதிரி நான் பேர் வாங்க போனால் எனக்கு வந்து என்னை என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வேண்டிய பேரை நானே போய் வாங்கினு வருவேன். ஒரே நிறுவனம் ஒரு விமர்சனமாக எழுதுறப்போ என்னை இப்படி தூக்கி வச்சு அவார்டு கொடுக்குறப்போ என்னை கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் இது இது பண்ணுறீங்கன்றதால ஃபிலிம் ஃபேர் விஷயம் அதன் பிறகு வந்து எப்போதுமே போராட தயங்கிறது கிடையாது. இன்றைக்கி நேஷனல் அவார்டுக்கு நான் போராடுறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி இன்னொரு ஜூரி தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பாட்லைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் நம்ம தமிழ் சினிமாக்கு கொன்றால் பாவம் அப்படிங்கிற படத்து மூலமாக ஒரு சூப்பர் டூப்பர் மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தயால் பத்மநாபன் டு அவர் ஷோ. வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ரஜினிகாந்த் சார் ஸ்டைலில் சொல்ல போனால் செம்ம. ஸோ நீங்களே வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஷோக்கு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொன்றால் பாவம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிட்டுருக்கு தேட்டர்ஸில், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒரு 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 இந்த கொண்டால் பாவத்தோட தமிழ் ரிலீஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய தவம், ஒரு 20 வருஷ தவம்னு சொல்லலாம். லைக் நான் 20 வருஷமாக ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து, ஒரு 18 படம் கன்னடத்தில், ஒரு படம் தெலுங்கில் டைரக்ட் பண்ணி, என்னுடைய தாய்மொழியில் டைரக்ட் பண்ணுறப்போ ரொம்பவுமே நிறையா திட்டமிடுதல் இருந்தது. ஒரு நல்ல தரமான படத்தோடு போகணும், ஒரு பக்கம் விமர்சகரோட பாராட்டு வாங்கணும், இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய பாராட்டையும் அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற ஒரு பெரிய ரிசர்ச் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி. ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக பிளான் பண்ணி 2018 நான் கன்னடத்தில் எடுத்த படம் தான் ஆக்கரலாத்தின் ஒரு படம், அதே தான் தெலுங்கில் எடுத்தேன் 2020. 2023 இங்கே தமிழில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி விமர்சகர்களாகட்டும் மக்களாகட்டும் எல்லோரும் பாராட்டுறப்போ ஓகே நம்ம நம்மளோட திட்டம் கரெக்டாக இருந்தது, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான பலனை அனுபவிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதை விட நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா தியேட்டரில் படத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு படம் கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. ஸோ அந்த வகையில் நீங்கள் மக்களை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஜேர்னி பார்த்தா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசர்ச் சென்டரில் வந்து ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த அப்புறம் பிக் பாஸில் வேற கண்டஸ்டண்டாக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேரியஸ் ஃபேஸஸ் இருக்குது, எப்படி இந்த ஜேர்னி? எல்லாமே நடந்தது அவ்வளோதான். நான் எதுவுமே வந்து இப்போ ரொம்ப பெருசாலாம் திட்டமிடலை. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அடிப்படையில் நான் வந்து ஒரு நடிகர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. என்னுடைய டீனேஜில் வந்து என்னுடைய ஆசை வந்து நான் சினிமாவில் ஒரு நடிகன் ஆகணுன்ற ஒரு கனவு இருந்தது. ஆனால் வந்து நான் சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்லை. ஸோ அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததால் அவங்க என்னை பாலிடெக்னிக்லாம் படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதால் எனக்கு ஒரு ஒரு பக்கத்தில் என்னென்னா, நான் ஒரு நடிகன் ஆகணுன்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய உழைப்பு வேணும், நிறைய காத்திருக்கணும், நமக்கு ஒரு வெற்றி வர்ற வரைக்கும் கஷ்டப்படணும். எனக்கு அந்த ஒரு மன உறுதியெலாம் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் எங்கள் அம்மா படுற கஷ்டம் எனக்கு, என்னுடைய கனவை விட எங்கள் அம்மா படுற கஷ்டம் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. எனக்காக இவ்வளோ படிக்க வைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் பண்ண நடிகைங்கன்னு போயிட்டு அவங்க இதான் என்ன வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க கனவை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆனேன். 1988 பெங்களூர் போனேன், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸில் ஜாயின்ட் ஆஸ் ஏ ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் ஆகி ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகு 2003 தான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, சரி அம்மாவோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃப் மீனா கிட்ட, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணமும் ஆகி 2 குழந்தை, 2003 ரிசைன் பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 93 or 94 கல்யாணம் ஆச்சு. பார்த்தா திட்டுவாங்க வீட்டில், இயர் கூட மறந்துருக்காங்க. ஸோ 2 குழந்தைங்களும் ஆன பிறகு எனக்கு இல்லை, என்னுடைய கனவை நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிகன் ஆகணுன்றதுக்காக தான் சென்னைக்கு வந்து தான் முயற்சி பண்ணேன். அந்த டைமில் மர்மதேசம்னு ஒரு பெரிய சீரியல் பயங்கர பாப்புலர், கவிதாலே அது நாகா சார் அது. ஸோ நான் நடிகனான இந்த இயக்குனர் கீழே தான் நடிகர் ஆகணுன்ட்டு அவரை வந்து மீட் பண்ணி, அவரு வந்து நான் என்னோடய பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்து, இல்லை நீ நடிகனை விட நல்ல எழுத்தாளன் ஆகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கவிதைகள் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கேன். இதில் சாவியில் ஒரு கதை இந்த பிரசுரமாக இருக்குது, ஜூனியர் உடனில் எழுதியிருக்கேன், சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதோட வெளிப்பாடு வந்து என்னோடய பேச்சில் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் நாகா சார் நீ வந்து நீ ரைட்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை மோல்டு பண்ணார். ஒரு திரைக்கதை ஆசிரியராக ஒரு சினிமா எழுத்தாளனா என்னை மோல்டு பண்ணது வந்து நாகா சார் தான். இன்றைக்கி நான் ஏதாவது கொஞ்சம் எழுதுறேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நாகா சார். அஃப்கோர்ஸ் என்னுடைய தமிழ்வாதியார் சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் இருக்கிற கவிதை போட்டி பேச்சு போட்டி இதெல்லாம் என்னை வந்து ரொம்ப என்னை அடையாளப்படுத்தி அதெல்லாம் கலந்துக்க வச்ச என்னுடைய தமிழ்வாதியார் ராமானுஜம் எனக்குள்ளே அந்த எழுத்து பட் அதை திரை வடிவத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து நாகா சார். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க எனக்கு வந்து எனக்கு சினிமா ஆசை வரும்போது கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பேஷன் தேட்டி போகிறதே வந்து நிறுத்திடுவாங்க, இதுக்கு மேலே என்னடா அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாக்கே வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட உங்களோட 33வது வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ கண்டிப்பாக ஒய்ஃபோட சப்போர்ட் வந்து ரொம்ப மிக அளவில் முக்கியம். சரி, இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்திருக்கேன் நான் 33 வயசில். இன்றைக்கி ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பேன், அவ்வளோதான். நான் பெரிய ரிச் லேயர்லலாம் நான் கிடையாது. சினிமா இயக்குனர்ன்றதுக்காக நான் ஒரு பெரிய மாட மாளிகையில் பங்களாவோட 10 கார் அதெல்லாம் கிடையாது. நான் என்ன ஐ நோ வாட் ஐ நீட் இன் மை லைஃப். நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் அந்த விஷயத்தில். எஸ் நான் ஒரு லோயர் ரொம்ப ஒரு லோயர் கிளாஸ்லேருந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நான் ஒரு அப்பர் கிளாஸ் ஆகி இப்போ ஒரு அப்பர் மிடில் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு அப்பர் கிளாஸாக அதை நோக்கி ஒரு பயணமாக போயின்னு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதார ரீதியாக பேசினு இருக்கேன். எஸ் எனக்கு என்னுடைய நான் வேலையை ரிசைன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஐ வாஸ் எ மிடில் கிளாஸ், டிப்பிக்கல் மிடில் கிளாஸாக இருந்தப்போ என்னோடய ஒய்ஃப் ஒரே ஒரு நொடி கூட யோசிக்காமல் உங்களுக்கு எது திருப்தியை கொடுக்குதோ அதை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அவங்களும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது 15 வருஷம் நீங்கள் அம்மாவுக்காகவும் எங்களுக்காகவும் உழைச்சிருக்கீங்க, நீங்கள் போங்க உங்களுடைய கனவை நோக்கி போங்கன்னு அவங்க தான் என்னை புஷ் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ அந்த விதத்தில் ஆல்வேஸ் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு மை ஒய்ஃப். ரீசன் ஒரு ரீசன் என்னன்னா இவ்வளோ வருஷம் அது வேலையை விட்டே வந்து ஆல்மோஸ்ட் 20-25 வருஷம் ஆகிடுச்சு நான் வேலையை ரிசைன் பண்ணி. என்றைக்குமே நான் எனக்கு அந்த வருத்தம் இருந்தது கிடையாது. என்னட்ட ஐயோ அங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே தேவையில்லாம அந்த இதெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி எங்கள் என்னோடய ஒய்ஃபை இன்றைக்கும் சொல்லி காமிச்சதும் கிடையாது. ஒழுங்காக உருப்படி எங்கேனாச்சும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் சொன்னதே கிடையாது. நிறைய தோல்விகளை பார்த்துருக்கேன், நிறைய வெற்றிகளையும் பார்த்துருக்கேன், எந்த சூழ்நிலும் அது வந்தது கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம். எஸ் டெஃபினட்டாக ஆல்வேஸ் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு மை ஒய்ஃப். ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய கன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் தெலுங்கு ஒரு படம் தான், கன்னடா 18 படம். ஓ ஓகே. ஸோ இப்போ வந்து தாய்மொழி தமிழில் ஒரு படம் டெபியூவாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷங்கள் எடுத்திருக்கு, மேபி நல்ல விஷயங்களுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவ்வளோ டிலே ஆயிருக்கே அந்த விஷயத்தை? டிலேவே கிடையாது, சரியான திட்டமிடுதல் தான். ஒரு ரெண்டு மூணு முறை முயற்சி நடந்தது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அதுக்குள்ளே இருப்பேன். அது எனக்கு சரியாக ஒரு சரியான வைபை கொடுக்காது. தென் எகெயின் ஐ வில் கோ பேக் டு கனடா. அங்கே போயிட்டு இப்போ படம் பண்ணுவேன் திரும்ப. இது மாதிரி ஒரு 2-3 முயற்சி நடந்தது. ஆனால் இந்த வாட்டி 2018 நடந்த முயற்சி வந்து கரெக்டான முயற்சியாக பட்டுச்சு. கரெக்டாக அடிக்கணும் இந்த படத்தை வச்சுன்னு கரெக்டாக என்ட்ரி ஆகணும்னு நினச்சி கரெக்டாக 2023 மார்ச்சில் என்ட்ரி ஆகிட்டேன். எக்ஸாம் டைமு. ஸோ எக்ஸாம் மாதிரி எனக்கு இது நான் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறும், விமர்சகருடைய பாராட்டம் பெறுன்றதெல்லாம் எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் பெரிய இடத்துக்கே கொண்டு போயிருக்கு. இதை நான் தக்க வச்சுக்கணும் அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, விழுப்புரம். 18 வயசு வரைக்கும் விழுப்புரம் தான். ஓகே. 10வது வரைக்கும் விழுப்புரம், அதன் பிறகு முத்தையா பாலிடெக்னிக், அப்புறம் தான் பெங்களூர். 88 தான் நான் பெங்களூர் போனேன். ஓகே. ஸோ அப்போ வந்து பெங்களூர் போய் தான் ஒர்க் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. திரும்பவும் வந்து நம்ம தமிழ் மொழிக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த தமிழ் ஈர்ப்பு எங்கேருந்து வந்துச்சு? இல்லை பொதுவாக ஒசி ஒரு விஷயம், நீங்கள் அடிப்படையில் உங்கள் தாய்மொழியை நீங்கள் வந்து நேசிச்சே தீரணும். நீங்கள் தாய்மொழி மேலே வெறி இருக்குதோ இல்லையோ பற்று இருக்கணும் கண்டிப்பாக. எனக்கு அந்த பற்று அதிகமாக உண்டு. எனக்கு தமிழ்மொழி மேலே நிறைய பற்று உண்டு. கர்நாடகா போன பிறகு என்னாச்சு, எனக்கு கன்னட மொழியோட இலக்கியங்களை ஏற்கனவே சின்ன வயசில் நான் அந்த கன்னட இலக்கியங்களை தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறையா படிச்சிருக்கேன். பாவண்ணன்னு சொல்லி என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் நிறைய கன்னட இலக்கியத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு. அப்போயிலேருந்தே எனக்கு கன்னட இலக்கியத்து மேலே அறிமுகம் உண்டு. ஆஹா ஓஹோ படிக்காட்டினா ஓரளவுக்கு கன்னடா லிட்ரேச்சர் மேலே எனக்கு ஆசை உண்டு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், லைக் இந்தியாவிலேயே வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் ஞானபீட அவார்டு அதிகமாக வாங்கின ஒரு மொழி வந்து கன்னட மொழியோட இலக்கியங்கள் தான். இந்தியாவில் அதிகமாக ஞானபீட அவார்டு வாங்கினது வந்து கன்னட மொழி இலக்கியங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இலக்கியம் மேலே நிறைய ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேடல் இருக்கும். நல்ல நல்ல இலக்கியங்களை வாங்கி ரீடர்ஸை வச்சு படிப்பேன், இல்லை டிரான்ஸ்லேஷன் கிடைச்சா படிப்பேன்.
அதை வச்சுக்கிட்டு அங்கே நான் வந்து டிஸ்கஷன்ஸ்க்கு சினிமா டிஸ்கஷன்ஸ்க்கு போனப்போ நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் கன்னட லிட்ரேச்சரை பற்றி. அந்த இடத்துல அந்த கதையில் அவர் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் பேசுகிறப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கே ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிச்சு. ஆனாலும் என்னை வந்து வேற்றுமொழிக்காரனாக அங்கே யாருமே பார்க்கல. பொதுவாக சொல்லுவாங்கல்ல கன்னடா தமிழ் அந்த வேற்றுமை அதெல்லாம் எதுவுமே எனக்கு நான் ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கே தவிர பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலை. என்ன அவங்க அவங்களில் ஒருத்தரை தான் பார்த்தாங்க. அதில் தான் நாங்கள் பிக் பாஸ் கன்னடா சீசன் 5 போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. ஸோ என்னை வந்து அவங்களில் ஒருத்தனை தான் பார்த்தாங்க. ஆனாலும் அந்த தமிழ்மொழி பற்றுன்றது ஒரு அது உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் கரெக்டான இடம் டைம் பார்த்து நான் தமிழுக்கு வந்து இதை மீன் என்னுடைய டெபியூவை இது பண்ணேன். ஓகே, இத்தனை இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக வெரி பேட் இன் லேர்னிங் லாங்குவேஜ். நான் ஏன்னா விஷயம் என்னென்னா ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் என்னென்னா நான் வந்து விழுப்புரம் மாதிரி ஒரு ஒரு சின்ன ஊரில் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி பீமநாயக்கன் தோப்பு நகராட்சி உயர்நிலைப்பள்ளியில் படித்தவன். ஸோ இங்கிலீஷ் ஆஹா ஓஹோலாம் கிடையாது. பட் எனக்கு என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, நானும் நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு அடிப்படையான இங்கிலீஷ் ரைட்டிங் நல்லாயிருக்கும், அடிப்படையான தமிழ் ரைட்டிங் எந்த நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வரப்போட தமிழ் எது உட்காந்து எழுதினிருந்தேன். ஸோ அந்த ரைட்டிங் எனக்கு நல்லா வரும். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நமக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள்லாம் பூமர்னா நீங்களாம் வந்து ஒரு நீங்கள் வந்து 90s கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நினச்சிட்டீங்கன்னா கற்பனை தான் அதெல்லாம். அதெல்லாம் ஒரு மாயை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் படிக்கிறப்ப வந்து இந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ரொம்ப தமிழ் தான். இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் கிடையாது, ஆங்கிலம் கிடையாது. ஸோ சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகள் வந்து தமிழில் நிறைய அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு நமக்கு வந்து அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய மருவி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க சில ப்ரொனன்சியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்த்சர்னு ஒரு பொற்கோயில் இருக்குல்ல, அந்த ஊரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? பொற்கோயில் இருக்கு இல்லையா, அமிர்த சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பேப்பர்ல அமிர்த சரஸ்ன்னு வரும். அப்படி ஒரு விஷயத்தை போய் நம்ம பெங்களூர்லேயோ இல்லை தெலுங்கானாலேயோ ஆந்திராவிலோ போய் சொன்னால் அமிர்த சரஸா அப்படி என்னன்னு கேட்பாங்க. அமிர்த்சர் அது. ஆனால் நமக்கு என்ன காரணத்தாலும் அது அமிர்த சரஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன்லாம் நிறையா பார்த்தா தெரியும், பாகிஸ்தான்னு தான் நம்மளுக்கு நிறையா சொல்லுவோம், பாகிஸ்தான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க தான் அதை அந்த பீன்றத பீயாக நம்ம பாவ பாவா யூஸ் பண்ணும். இந்த இந்த குளறுபடிகளில் நானும் இந்த தமிழ் குளறுபடிகள் என்ன இருக்கோ இது எனக்கும் இருந்து அங்கே போய் அதை மாற்றிக்கிட்டேன் நான். இல்லை நமக்கு ஒரு சவுண்ட் இருந்திருக்கு, நம்ம ஒரு சின்ன ஊரில் படித்ததில் அதை ப்ராப்பராக நம்ம கற்றுக்கலை. தமிழ் மொழி மேலே குறை சொல்கிறத விட நம்மளுடைய கற்றலில் கூட அது ப்ராப்ளம் இருக்குன்றதெல்லாம் உணர்ந்து அப்போ தான் எனக்கு அதனால் கன்னடா கற்றுக்கிறதுல எனக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா ஒரு காலகட்டத்தில் 15 வருஷம் நான் கன்னடாவே பேசலை. தெலுங்கு போனப்ப தெலுங்கு கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன என்னுடைய கரியர்ல ஒரு தொய்வு வந்தப்ப ஆந்திராவில் போயிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண நான் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இபியா ஒர்க் பண்ணேன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணப்போ கொஞ்சம் தெலுங்கு பேச கற்றுக்கிட்டேன். அப்புறம் இப்போ தெலுங்கு படம் பண்ணப்போ கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன். அதனால் தெலுங்கு நல்லா பேசுவேன், தமிழ் நல்லா பேசுவேன். ஹிந்தி சுத்தமாக வராது, அதே தான். ஹிந்தி தெரியாது போடா, அதே தான் அதே தான் சுத்தமாக வராது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த மொழி மேலேயும் எந்த வெறுப்போ எதுவும்லாம் கிடையாது. எந்த மொழியும் யார் மேலேயும் திணிக்கப்படக்கூடாது. இந்தியா மேலே திணிச்சா நான் இந்தியை நான் கற்றுக்கணும் மாட்டேன். எனக்கு ஹிந்தி வந்து அனதர் லாங்குவேஜ், தாய் என்னோட மொழி தாய்மொழி. அதே கன்னடா எனக்கு ஸ்பெஷல். இப்போ தமிழ் எப்படி தாய்மொழின்னா கன்னடா எனக்கு இன்னொரு தாய்மொழின்னு சொல்லலாம், மற்றொரு தாய்மொழி, வளர்ப்பு தாய்மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பெற்ற தாய்மொழின்னா அது வளர்ப்பு தாய்மொழின்னு கூட சொல்லலாம். எனக்கு அப்படி ஒரு பாசம் வந்து எனக்கு கன்னடா மேலே இருக்குது. அதை நான் வந்து என்றைக்குமே வந்து மறுக்கவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன் அந்த மொழியை. சி எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குற ரெகக்னேஷன். நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு பெங்களூரில் வந்து நான் ஒரு ஒரு மால்லேயோ ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளேயோ போனால் 10 பேர் வந்து என்கூட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறாங்கன்னா அந்த ரெகக்னேஷன் அவங்க தானே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஒரு தமிழ்னா பார்க்கலையே அவங்க? ஓகே, ஒரு கலைஞன் நல்ல படங்களை கொடுத்துருக்கான், 2 ஸ்டேட் அவார்டு கர்நாடகாவில் நான் 2014 2018 2 முறை ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிற இயக்குனர் நான். என்ன அதுவும் நான் அந்த 2 படமும் பண்ணது வந்து கன்னட இலக்கியத்துக்காக, கன்னட இலக்கியத்தை நான் பரப்பட்ட திரைப்படமாக எடுத்து அதுக்கான அவார்டு. ஸோ என்னை எங்கேயுமே வந்து அவங்க ஒரு வேற ஆளாக பார்க்கவே இல்லையே, நான் எதுக்கு வந்து இன்னொரு மொழியை நான் வெறுக்கணும்? கரெக்ட். அதனால் மொழியை வந்து கற்றுப்பேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுப்பேன். ஓகே, நான் என்ன மொழியில் வேணால் மேனேஜ் பண்ணிவிடுவேங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க.
தெரியாத மொழியில் மேனேஜ் பண்ணேன். எனக்கு சப்போஸ் நான் தப்பு பண்ணேன்னா அதுலேருந்து விலகி ஓட மாட்டேன், ஐயோ தப்புன்ட்டு நான் சமாளிக்க மாட்டேன். என்கிட்ட அது ஒரு பழக்கம் இருக்குது, சமாளிக்காமல் என் தவறை வந்து ஓ நீங்கள் அப்படி சொன்னீங்களா எனக்கு தெரியலங்க, எனக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கன்னு சொல்லும்போது உலக சினிமான்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கு உலக சினிமா நாலேஜே கிடையாது. ஓகேவா, நான் ஒரு 20 படம் 30 படம் உலக சினிமா பார்த்துருக்கேன், அந்த படத்தை பற்றி பட்டு தான் என்னால் நல்லா பேச தெரியுமே தவிர 31வது ஒரு படத்தை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை நாலேஜ். யாராவது அதை பற்றி இல்லைங்க எனக்கு உலக சினிமா நாலேஜ் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து அகிரகுரோசவை பற்றி பேச சொன்னீங்கன்னா பேசுவேன். நான் அகிரகுரோசவத்தை என்ன படம் பார்த்தனா அதை மட்டும்தான் எனக்கு தெரியும். இது மாதிரி எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் தேடி பிடிச்சி படிப்பேனே தவிர பயங்கரமாக படித்து படித்து நான் பெரிய இந்திய அமைதிப்படை அம்சாங்க இல்லையா ஸ்ரீலங்காவுக்கு, அது சம்பந்தமா ஏதோ தேவைப்படுச்சு, அதுக்கான தேடல்ல இருக்கிறேன், அதை பத்தி படிப்பேன். அவ்வளவுதான் நான் என்னுடைய படிப்பு அவ்வளவுதானே தவிர நான் பயங்கரமா தேடி தேடி படிக்கிறாரெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ படிச்சிருக்கீங்க, ரீசர்ச் சென்டர் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்துருக்கீங்கல்ல, ஸோ உங்களோட த்ரூ அவுட் லைஃப் ஜேர்னியில் அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இப்போ கூட நீங்கள் வந்து ரைட்டராக இருக்கீங்க, டேரக்டராக இருக்கீங்க, ப்ரொடியூசராக இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோடய ஃபோக்கஸ் லெவல் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் விளையாடணுன்றப்ப விளையாடுவேன், படிக்கணுன்றப்ப படிப்பேன், எழுதணுன்றப்ப எழுதுவேன், தூங்கணுன்றப்ப தூங்க மாட்டேன். அதான் ப்ராப்ளம், தூங்காமல் ஏதாவது யோசித்துன்னு இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 18 hours ஒர்க் பண்ணுறேன், குறைந்தபட்சம் 18 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஒரு 6 மணி நேரம் தூங்குறேன்ற பேரில் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருப்பேனே தவிர அந்த டைமில் கூட அதை யோசிப்பேன். பட்டு ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், டைவர்ஷன்ஸ் வந்து இல்லாத நான் ஒரு மகா முனிவர்லாம் கிடையாது. நான் டைவர்ஷன்ஸ் இருக்கும், அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்னு இருக்கும், அது அவ்வளோதான், அதே வாழ்க்கை இல்லை எனக்கு. சமைப்பேன். ஒரு இடத்துக்கு லுங்கி கட்டு நான் பாட்டுன்னு போயிட்டு அங்கே அவ்வளோ பாப்புலர் இருந்தால் கூட நான் பாட்டு கடைக்கு போயிட்டு வருவேன், எங்கள் ஏரியாவில் நான் பாட்டுன்னு சுற்றின்னு கிடப்பேன். அங்கே போகிறப்ப என்ன இப்போ பிக் பாஸ்லேருந்து வந்து 3வது நாள் கடைக்கு போயிட்டு நான் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் எனக்கு அந்த இந்த செலிப்ரிட்டியோட மூடெல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ எனக்கு எனக்கு வந்து இப்போ எனக்கு இப்போ எங்கள் ஏரியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஏரியா, அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, எனக்கு வேண்டிய பியரை நான் தான் போய் வாங்குவேன். ஐயோ இந்த கடைக்கு நான் ஒயின் ஷாப் மற்றவங்க மாதிரி நான் பியர் வாங்க போனால் எனக்கு வந்து என்ன என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வேண்டிய பியரை நானே போய் வாங்கினு வருவேன், அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் ஆளு, நமக்கான பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி, என் புகழுக்கும் என்னோடய ஸ்டேட்டஸ்க்கும் அது சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு சினிமா கலைஞன், அதில் வர்ற புகழ் அது வேறு, அதுக்காக நான் அந்த இடத்துல இருப்பேன், நான் இறங்கி நான் நார்மலாக லைஃப் என்னவோ அதை தான் ரன் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஒரு கோயில் ஒன்று ஜென்ரலாக ரெகுலராக போவேன், ஒரு முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்காங்க, அந்த முனீஸ்வரர் கோயில்கிட்ட போய் உட்கார்னு இருக்கிறப்ப எனக்கு அந்த பிக் பாஸ் கால் வந்துச்சு. கால் வந்ததால் அந்த கோயில் முன்னாடி நடந்ததால் எனக்கு ஒரு பிலீஃப் இருந்தது, இது எனக்கு என் லைஃபை சேஞ்ச் பண்ணும், இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கொண்டு போகும்ன்ட்டு திடீர்னு ஒத்துக்கிட்டேன் நான், அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அது எனக்கு பண்ணுச்சு. பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா இதுலேயும் பாருங்கள், பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு பெரிய லைஃப் எல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஐ வென்ட் டு த நெக்ஸ்ட் லெவல், என்னோடய பாப்புலாரிட்டி ஆகட்டும், என்னோடய சினிமாவோட வெற்றி எல்லாமே அடுத்த லெவலுக்கு போச்சு. அதனால் ஆல்வேஸ் பிக் பாஸ்க்கு என்னோடய நன்றி தான். ஆனால் நான் ஒரு ரொம்ப லாங் பெண்டிங் டெசிஷன் அது, அதை வந்து நான் கரெக்டாக வெயிட் பண்ணி எடுத்தேன் நான். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஆன் ஸ்க்ரீன் பீப்புள்னா அவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே பாப்புலாரிட்டி இருக்கும், ஸோ ஒரு டேரக்டராக வந்து உங்களுக்கு பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆமாம், அது இல்லாமல் நான் அப்பப்போ நடிப்பேன். ஓகே, ஒரு காலிப்பட்டான ஒரு படத்தில் நடித்தேன், ரொம்ப பாப்புலர். அதில் ஒரு டிராகுலான்னு ஒரு கேரக்டர், பொதுவாக நீங்கள் விக்கிபீடியாலாம் பார்த்தா என்னோட கேரக்டர் டிராகுலான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன்.
ஸோ கன்னட மக்களுக்கு என்ன டிராகுலான்ற எனக்கு நிறைய வாட்டி தூரத்து வந்து டிராகுலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவ்வளோ பாப்புலரான கேரக்டர். ஒரு நடிகராகவும் நான் வந்து அங்கே பெரிய 20 படம் 30 படம்லாம் பண்ணது கிடையாது. பண்ண 4-5 படத்தில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். திருஷ்யம் கன்னடத்தில் வந்தப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேரக்டர் நான் பண்ணேன். அது மாதிரி ரொம்ப சூஸியாக பண்ணுவேன். இதே மாதிரி பாண்டிய நாடு கன்னடத்தில் பண்ணப்போ அந்த அசைன்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுங்களா, இவரை கொலை பண்ணுறதுக்கு, அந்த வில்லனை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தனை ஊட்டியில் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த கேங் லீடராக பண்ணேன். அது மாதிரி அப்பப்போ சில கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கிற ஒரு கேரக்டர்ஸாக பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக விஜயானந்தன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, விஆர்எல், அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி ரொம்ப சூஸியாக பண்ணுவேன். ரொம்ப நாள்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. கண்டினியூஸாக ஒரு 3-4 கேரக்டர்ஸ் இருந்தால் ஒர்க் பண்ணுவேன் நான். ஓகே, டேரக்டராக இருந்துட்டு இங்கேயிருந்து பார்ட் டைமில் வந்து ஆக்டிங். ஆமாம், அந்த ஆக்டிங் ஒரு ஒரு முதல்ல ஒரு ஆசை இருந்துச்சுல்ல, அந்த ஆசையை நிறைவேற்றுகிறது அப்பப்போ. ஓகே, ஸோ நாங்கள் வந்து நம்ம டேரக்டரை தமிழ் பிக் பாஸில் எதிர்பார்க்கலாமா? கூட்ட போக வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அப்ப நாங்க எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? அப்படி இல்ல, நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி கன்னட பிக் பாஸ்ல இருந்திருக்கீங்க, சோ த்ரூ அவுட் அங்க வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியும் உங்களை பத்தி. ஏற்கனவே தமிழ்ல வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்ல உங்களோட கேரக்டர் ஆகட்டும், அது வந்து பிக் பாஸ் மூலமா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லையா? பட் ப்ராபபிலி என்னன்னா, இன்னும் ஒரு 2-3 படங்கள் இப்ப பேசணும் இருக்கேன். வேற வேற பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இப்ப கொண்டால் போகும் ஆன பிறகு கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கு எனக்கு. அந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் டிசைட் ஆனே ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆ ஒரு ஒன்றா. இப்போ அடுத்து என்னோடய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது April 14 தமிழ்லேயே. ஆஹா பிளாட்ஃபார்ம்காக பண்ணியிருக்கேன் ஒரு படம், ஆஹா தமிழ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்காக ஒரு படம் பண்ணி அது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு, ரீரெக்கார்டிங் மாதிரி இருக்குது. ஸோ 2வது படமும் தமிழில் இருந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு படம் நான் வந்து இமிடியேட்டாக ஆரம்பிக்கணும். ஏப்ரல் மேல வந்து ஒரு 4 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேசினு இருக்கிறதுல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆரம்பிப்பேன் ஏப்ரல் மே ஜூனில். அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் எதுவாக இருந்தாலும் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும், ஸோ தட் இந்த ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா இட் பி அ குட் பெஞ்ச் மார்க் ஃபார் மீன்றது தான் என்னுடைய இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இத்தனை வருஷங்கள் வந்து அழகாக பொறுமையாக இருந்து எல்லாமே சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நினச்சதும் கண்டிப்பாக ஆகும். தேங்க்யூ.